உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாஸ் காட்டும் பிகில் படத்தின் உனக்காக பாடல். பிகில் படத்தின் இசை வெளியீட்டை எதிர்நோக்கி காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா அந்த பாடலை வெளியிட்டு உள்ளது படக்குழு. யாருமே எதிர்பாராத நேரத்தில் உனக்காக என்ற பாடலை வெளியிட்டு இந்திய அளவில் மாஸ் காட்டியுள்ளவர்கள் பிகில் படக்குழுவினர். தளபதி விஜய் அட்லி இயக்கத்துல மூன்றாவது முறையா இணைந்துள்ள படம் தான் பிகில். இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாகிவிட்டது. ஏனென்றால் இவர்கள் கூட்டணியில வெளிவந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய ஹிட் அடித்து விட்டன. அதே போல அட்லி ஏ ஆர் ரஹ்மான் இணைந்த இரண்டாவது படம் பிகில். ஏற்கனவே மெர்சல் படத்துல அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தன. அதே போல ரஹ்மானும் தன்னிடம் எப்படிப்பட்ட பாடல் வேண்டும் என்பதை கேட்டு கேட்டு வாங்குவார், அதை அவரிடம் பிடித்து உள்ளது என்று ஒரு பேட்டியில கூறியிருந்தார். இந்த படத்தின் பாடல்களை அழகாக கொடுத்து வருகிறார் ரஹ்மான். ஏற்கனவே வெளியான ரெண்டு பாடல்களும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. ரஹ்மான் பாடல்களில் மிக முக்கிய இடம் பெறுவது மெலோடி பாடல்கள் தான். பிகில் படத்திலும் அப்படி ஒரு மெலோடி பாடலா வெளிவந்துள்ளது உனக்காகவே பாடல். மெர்சல் படத்தில் நீதானே என்ற பாடல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த பாடலையும் படக்குழு திடீரென வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல தளபதி விஜயும் சமந்தாவும் இடம்பெற்றிருப்பார்கள். அதே போல இந்த போஸ்டரிலும் தளபதி விஜயும் நயன்தாராவும் இடம்பெற்றிருக்காங்க. மூன்றாவது முறையாக நயன்தாரா தளபதி விஜயுடன் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை அதிகாரப்பூர்வமா அட்லி தனது ட்விட்டர் பக்கத்துல அறிவித்து இருந்தார். வெளியான சில நிமிடங்களிலே இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி மாஸ் காட்டி வருகிறது. தளபதி ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தின் இடம்பெற்றிருக்கும் அனைத்து பாடல்களின் லிஸ்டையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த பாடலை வெளியிட்டு கொண்டாட வைத்திருக்கிறது படக்குழு. தற்போது இந்தியாவில் உனக்காக பாடலும் பிகில் ட்ராக் லிஸ்ட் என்ற டேகுகளும் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. உனக்காக பாடலில் பல ஸ்பெஷலான விஷயங்களை செய்துள்ளது படக்குழு. இந்திய அளவில் மெலடி பாடல்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாரத்தை கொண்டவர்கள் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல். இவர்கள் இருவரையும் இணைந்து இந்த பாடலை பாட வைத்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மான். இந்திய அளவில் ஸ்ரேயா கோஷலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் வட்டாரமே உள்ளது. இந்த படத்தில் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பதால் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என படக்குழுவினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதே போல நயன்தாராவின் போஸ்டரை முதன்முறையாக அதிகாரப்பூர்வமா வெளியிட்டுள்ளது படக்குழு. இதற்கு முன் நயன்தாரா எந்த போஸ்டரிலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில தற்போது முதல் இடத்தை பிடித்துள்ளது இந்த பாடல். அதே போல இந்த பாடல் ட்ரெண்டிங்கில் உலக அளவில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது. ஏற்கனவே இரண்டு பாடல்கள் நிறைய சாதனைகளை செய்துவிட்டன. இந்த பாடல் என்னென்ன சாதனை செய்ய போகிறது என்பது கூடிய விரைவில் பார்க்கலாம். தளபதி விஜய் இந்த போஸ்டரில் மிகவும் கியூட்டாக இருக்கிறார். இவர் மைக்கேல் கதாபாத்திரமாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகிறார். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருப்பதா ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. அடுத்ததாக படத்தில் உள்ள அனைத்து பாடல்களின் லிஸ்டை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள 2 பாடல்களை நேரடியாக இசை வெளியீட்டு விழாவின் போது இணையதளங்களில் வெளியிட இருக்கிறார்களாம். இசை வெளியீட்டு விழாவில் நேரடியாக ஏ ஆர் ரஹ்மான் பாட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.